வெல்கம் டு தமிழ் சினிபுட். சவன்ஜி ரெயின்போ காலனி திரைப்படத்தை தற்போது தெலுங்கில் மீண்டும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1200 தியேட்டருக்கு மேலே இன்றைக்கி ரிலீஸ் ஆன இந்த படத்தை புதுப்படம் போல தெலுங்கு ரசிகர்கள் கொண்டாடி மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஜவான் திரைப்படம் வெளியான 14 நாட்களில் உலகளவில் 937 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறதா படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் அவர்களுடைய பயோபிக் திரைப்படம் வருகின்ற 6 அக்டோபர் ரிலீஸ் ஆக போது இந்த படத்துடைய டிவி உரிமத்தை சன் டிவி வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நடிகர் சித்தார்த் அவர்களுடைய சீதா திரைப்படம் வருகின்ற 28 அக்டோபர் ரிலீஸ் ஆக போது இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் யூஎஸ் என்ற கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய ரன் டைம் 2 hours 18 minutes. ஃபீல் குட் மூவியா இந்த படம் வருகின்ற 28 September ரிலீஸ் ஆக போது. இதே போல ஜெயம் ரவி அவர்களுடைய இறைவன் திரைப்படம் 28 September ரிலீஸ் ஆக போது. இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் ஏஎஸ் என்ற கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய ரன் டைம் 2 hours 33 minutes. இந்த திரைப்படம் பக்கா சைக்கோ த்ரில்லர் திரைப்படமாக உருவாயிருக்கிறதாலும் இந்த படத்தில் நிறைய இரத்த காட்சிகள் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு ஏ சான்றை கொடுத்துருக்காங்க. இதே 28 September ராகவாரன்ஸ் அவர்களுடைய சந்திரமுகி 2 திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் யூஏ சான்றை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய ரன் டைம் 2 hours 37 minutes. இந்த திரைப்படம் ஹாரர் காமெடி ஆக்ஷன் திரைப்படமாக உருவாயிருக்கு. ஸோ சந்திரமுகி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதோடைய சீக்குவல் பேனிந்திய லெவலில் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரிருக்கு. லவ் டுடே திரைப்படம் போன வருடம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி தமிழில் 70 கோடி ரூபாய்க்கு மேலேயும் தெலுங்கில் 30 கோடி ரூபாய்க்கு மேலேயும் வசூல் பண்ணிச்சு. ஸோ இன்றைக்கி தயாரிப்பு நிறுவனம் தரப்புலேருந்து இந்த திரைப்படம் உலகளவில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. மனோஜ் பாரதிராஜா இயக்கத்தில் பாரதிராஜா மற்றும் இளையராஜா இசையமைப்பில் உருவாகிற மார்கழி திங்கள் திரைப்படம் வருகின்ற 5 October நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறதா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது திரைப்படமான மகாராஜ் திரைப்படத்துடைய ஒரு சில ஷூட்டிங் ஸ்டில்ல பட குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் இயக்குனர் நிதின் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, மம்தா மோகன்தாஸ், நட்டி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துகிட்டு இருக்கு. நடிகர் வெற்றிமாறன் தற்போது விடுதலை 2 திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். இந்த படத்தில் தற்போது மஞ்சு வாரியர் தினேஷ் முக்கியமான ரோலில் நடிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மஞ்சு வாரியர்ஸ் விஜய் சேதுபதிக்கு பேராகவும் இந்த திரைப்படத்தில் தினேஷ் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் விக்ரம் அவர்கள் நடிப்பில் ரொம்ப நாளாக கிடப்பில் கடந்த துருவ நட்சத்திர திரைப்படத்துடைய சென்சார் அப்டேட் படக்குழு தரப்புலேருந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார் போல யூஎஸ் ஆண்டர் கொடுத்துருக்காங்க. 4:11 இந்த படத்துடைய ரிலீஸ் அப்படி இல்லைனா இந்த படத்துடைய ட்ரெய்லர் அப்டேட்டாக படக்குழு வெளியிட போகிறாங்க. இயக்குனர் பா ரஞ்சித் தற்போது விக்ரமை வைத்து தங்களான் படத்தை இயக்கி முடிச்சு அந்த படத்துடைய போஸ்ட் பர்சன் ஒர்க்கில் பிஸியாக இருக்கார். தங்களான் திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு வெளியாக போது இப்படியாப்பட்ட சமயத்தில் மீண்டும் கார்த்திக் கூட பா ரஞ்சித்தோட படம் பண்ண போகிறதா இன்னைக்கு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது பாரஞ்சித் கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் 10 வருஷத்துக்கு முன்பு மெட்ராஸ்னு ஒரு தரமான படத்தை கொடுத்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதன் பிறகு சார்பேட்டா பரம்பரை படத்திலேயே கார்த்தி நடிக்க வேண்டியது. ஆனால் டேட் இஷு காரணமாக அந்த படத்தில் ஆர்யா நடித்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஸோ தற்போது அடுத்த வருடம் கார்த்தி அவர்கள் பாரஞ்சித் இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறதாகவும் இந்த படத்தை மெட்ராஸ் படத்தை தயாரித்த சுடியோ கிரீன் அவர்கள் தயாரிக்க போகிறதாகவும் அடுத்த வருடம் இந்த படத்துடைய அப்டேட்டை படக்குழு வெளியிட போகிறதா இன்றைக்கி தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய லியூ திரைப்படத்துடைய தெலுங்கு, கன்னடா, தமிழ் மற்றும் ஹிந்தி போஸ்டரை ஒவ்வொரு நாளைக்கு படக்குழு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததாக படக்குழு அடுத்த வாரம் இந்த படத்துடைய 2வது சிங்கிளாக படக்குழு ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ விநாயகர் சக்தி ஸ்பெஷலாக இந்த படத்துடைய 2வது சிங்கிள் வெளியாகும்னு சொன்னாங்க. நான் ஒரு சில சிஜி ஒரு காரணமாக அந்த சிங்கிள் வந்து அடுத்த வாரம் வெளியாக போகுது. ஸோ அடுத்த வாரம் இந்த படத்துடைய 2வது சிங்கிளாக படக்குழு வெளியிட போகிறாங்க. அனிருத் ஸ்ரீ பாடியிருக்க இந்த பாடல் ஒரு ரொமான்டிக் பாடலாக உருவாயிருக்கு. ஸோ இந்த படத்துடைய 2வது சிங்கிள் வெளியானதுக்கு பிறகு 30 September அன்னைக்கு சென்னையில் ரொம்ப கிராண்டாக இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சாக படக்குழு நடத்த போறாங்க. ஸோ இந்த வீடியோ கொடுத்த கருத்தை மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.